வணக்கம் வணக்கம், நான் விஜயராகவன். வெல்கம் டு பசல் சால்விங் சீரீஸ். இந்த சீரீஸ்ல அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல ஒவ்வொரு பசல் எடுத்து அதை லாஜிக்கலா சால்வ் பண்ணிட்டு அந்த லாஜிக் எடுத்துட்டு போய் ஜாவால எப்படி அப்ளை பண்ணி ப்ரோக்ராமை மாத்த போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். இன்றைய பசல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய பசல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஷாப் ஒரு பையன் வந்து அந்த ஷாப்ல இருந்து சாக்லேட் வாங்க போறான். ஓகேங்களா, அந்த ஷாப்ல இருந்து ஒரு 15 சாக்லேட் வாங்கறான்னு வச்சுக்கோம். 15 சாக்லேட் வாங்குறான். அந்த கடைக்காரர் அந்த பையன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க 3 சாக்லேட் கவர் கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 1 சாக்லேட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் அந்த பையன் கிட்ட சொல்றாரு. அப்போ அந்த பையன் கிட்ட என்ன சொல்லிருக்காரு, இந்த சாக்லேட் கடைக்காரர், நீ வந்து என்கிட்ட 3 கவர் கொடுத்தனா, 3 சாக்லேட் கவர் கொடுத்தனா நான் உனக்கு 1 சாக்லேட் தரேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த பையன் மொத்தமா எத்தனை சாக்லேட் சாப்பிட்டுருப்பான் அப்படின்றதுதான் இந்த பசல். இந்த பசல எப்படி லாஜிக்கலா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம். இப்ப உன் கையில எவ்வளவு சாக்லேட் இருக்கு அப்படின்றத நம்ம எதுல எழுதிக்கலாம், சாக்லேட் இன் ஹேண்ட் அப்படின்னு எழுதிக்கலாமா, சாக்கோ இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போதைக்கு அவன் கையில 15 சாக்லேட் இருக்கு. சோ அதனால நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அந்த பையன் அதை எத்தனை கவரா மாத்துவான், 15 சாக்லேட் இருந்துச்சுன்னா 15 கவரா மாத்துவான். அப்போ கவர்ஸ் அவன் கையில எவ்வளவு இருக்கும், கவர்ஸ் இன் ஹேண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ அவன் கையில எத்தனை கவர் இருக்கும், 15 சாக்லேட் இருந்துச்சுன்னா 15 கவர் தானே இருக்கும். சோ அதனால 15 கவர் இருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த கடைக்காரர் என்ன சொல்லியிருந்தாரு, 3 கவருக்கு 1 சாக்லேட்ன்ற விதத்துல சாக்லேட் தரேன் சொல்லியிருந்தாரு. அப்போ அவங்ககிட்ட இருக்கிற அந்த கவர் 15, இதுல மொத்தம் அவனால எத்தனை சாக்லேட் வாங்க முடியும், எப்படி பண்ணலாம், 15 மொத்தம் எத்தனை 3 இருக்குன்னு பாக்கலாமா, 15 எத்தனை 3 இருக்குன்னு பாக்கலாம், 5 3 15 மீதி எதுவும் இல்ல 0. அப்போ இந்த 15 சாக்லேட் கவர் எடுத்துமே கொடுத்தான் அப்படின்னா அவனுக்கு 5 சாக்லேட் கிடைக்கும். அப்ப என்ன பண்றோம், இந்த சாக்லேட் எடுத்து போயிட்டு இந்த பையன் கொடுக்குறான், இந்த கையை இந்த பையன் வந்து 15 சாக்லேட் கவர் கொடுக்குறான். 15 கவர் கொடுத்து ஷாப் கடைக்காரர் ஷாப்பாளர் என்ன பண்றாருன்னா, இந்த கடைக்காரர் 5 சாக்லேட் ரிட்டர்ன் கொடுக்குறாரு. 15 கவருக்கு 5 சாக்லேட்டை அந்த சின்ன பையன்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ சின்ன பையன் கையில எவ்வளவு சாக்லேட் இருக்கும், 5 சாக்லேட் இருக்கும், கரெக்டுங்களா. அப்ப எத்தனை கவர் இருக்கும், இப்ப கையில எவ்வளவு சாக்லேட் கவர் சாக்லேட் இருக்கும் அதுக்கான கவர்ஸ் தான் இருக்கும். சோ இந்த இடத்துலயும் கவர் ஃபின் ஆங்கிலையும் நான் 5 வச்சுக்கிறேன். இப்ப மறுபடியும் அவன் கையில சாக்லேட் கவர் 5 இருக்கு இல்லையா, இப்ப மறுபடியும் எடுத்துட்டு போய் சாக்லேட்டா மாத்தலாமே சொல்லிட்டு அவன் மறுபடியும் இதுல எத்தனை 3 இருக்குன்னு பாக்குறான். அப்படி பார்க்கும்போது 5 எத்தனை 3 இருக்கு, 1 3 தான் இருக்கு. சோ 1 3 மீதி 2 இருக்கு. இந்த மீதி இருக்கிற சாக்லேட்டை பின்னாடி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு இடத்துல எடுத்து வைக்கிறான். அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிமைனிங் கவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீதி இருக்கிற அந்த 2 எடுத்துட்டு போய் இங்க வச்சுக்கிறான், எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்ப அவங்க கிட்ட எத்தனை சாக்லேட் வாங்க முடியும், 1 சாக்லேட் வாங்க முடியும், கரெக்டுங்களா. இந்த பையன் தங்கிட்ட இருந்த 5 கவர்ல 3 கவர் எடுத்துட்டு போய் கொடுக்குறான். 3 கவரை எடுத்துட்டு போய் ஷாப்ல கொடுத்து அந்த கடைக்காரர்கிட்ட இருந்து 1 சாக்லேட்டை வாங்கிட்டு வரான். ஓகேங்களா, இப்ப அவங்க கையில எத்தனை சாக்லேட் இருக்கும், 1 சாக்லேட், 1 சாக்லேட் இருக்கான், 1 சாக்லேட்டு அவன் கையில இருக்கும். அவன் கையில எத்தனை சாக்லேட் கவர் இருக்கும் இங்கதான் நம்ம யோசிக்கணும். ஆல்ரெடி அவங்ககிட்ட எத்தனை கவர்ஸ் இருக்கு, 2 கவர். இப்போ வாங்கிட்டு வந்த சாக்லேட்ல ஒரு கவர் வருமா, அந்த கவரோட சேர்த்து மொத்தமா எப்படி இருக்கும், கவர்ஸ் என்ன 3 இருக்கும், கரெக்டுங்களா. கவர்ஸ் இப்ப அவன் கையில மொத்தமா 3 எண்ணிக்கையில இருக்கு. இப்போ அதுல எத்தனை 3 இருக்குன்னு பாக்கலாம், 1 3 1 3 தான் இருக்கும். சோ அதனால என்ன பண்ணலாம், ரிமைனிங் ஏதாவது இருக்குமா, 3 3 வகுத்தோம் அப்படின்னா 1 3 3 மீதியில 0. அப்ப ரிமைனிங் என்கிட்ட எதுவுமே இல்ல, அப்ப ரிமைனிங் நான் 0 மாத்திடுறேன். ஓகேங்களா, இப்ப என்ன நடக்கும், ரிமைனிங் கவர்ஸ் எடுத்துட்டு போய் இப்ப அவங்கிட்ட கவர்ஸ் 3 இருக்கு, அந்த 3 கவர்ஸ் எடுத்துட்டு போய் கொடுக்குறான், 3 கவரை கொடுத்து 1 சாக்லேட்டை வாங்கிக்கிறான். ஓகேங்களா, இப்ப அவன் மொத்தமா எத்தனை சாக்லேட் சாப்பிட்டுருப்பான் பாக்கலாமா. முதல்ல அவன் 15 சாக்லேட் சாப்பிட்டுருப்பானா, 15 பிளஸ் 15 கவர் எடுத்துட்டு போய் 5 சாக்லேட் வாங்கலாம் இல்லையா, இப்ப அது ஒரு 5. அப்புறம் 3 கவரை கொடுத்து 1 சாக்லேட் வாங்கியிருந்தான், அது ஒரு 1. அப்புறம் 3 கவரை கொடுத்து இன்னொரு 1 சாக்லேட் வாங்கியிருந்தான், அது ஒரு 1. மொத்தம் எத்தனை வந்துச்சு, 15 பிளஸ் 5 20 21 22 அவன் மொத்தமா 22 சாக்லேட் சாப்பிட்டுருப்பான். இதுதான் இந்த ப்ரோக்ராமுக்கான லாஜிக். இப்போ இந்த லாஜிக்கை நம்ம ப்ரோக்ராம்ல மாத்த போறோம், எப்படின்னு பார்க்கலாம். சின்ன பையன் கையில எந்த சாக்லேட்டும் இல்லை,
அவன் போயிட்டு கடையில போய் 15 சாக்லேட் வாங்குறான். இப்ப அவன் கையில எத்தனை சாக்லேட் இருக்கும், 15 இருக்கும் இல்லையா. அந்த 15 ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், சாக்கோ இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த 15 சாக்லேட்டை போட்டுக்கிறேன். ஓகேங்களா. அப்ப அவங்க கிட்ட எத்தனை கவருங்க இருக்கும், அவங்ககிட்ட மொத்தம் எத்தனை கவர் இருக்கும் அப்படின்னா, இப்போ அவங்க கையில இருக்க எத்தனை சாக்லேட் இருக்கோ அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற கவராக இருக்கும். ஸோ கவர்ஸ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுல இப்போ அவங்க கையில எத்தனை சாக்லேட் இருக்கோ அதுதான் அவங்க கையில இருக்கிற கவர்ஸோட கவுண்டோ. ஸோ அதனால இந்த வேரியபிள் எடுத்து இதுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ சாக்கோ இன் ஹேண்ட் அதுல என்ன இருக்கோ அதுதான் இப்போ கையில இருக்கிற கவர்ஸோட கவுண்ட் அப்படின்னு நான் நோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த சாக்லேட்ல ரிமைனிங் கவர்ஸ் ஏதாவது மிச்சம் இருக்கா, அவங்க கிட்ட கவர்ஸ் இன் ஹேண்ட் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, ரிமைனிங் கவர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்போ நான் ரிமைனிங் கவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ரிமைனிங் கவர்ஸ் ஈக்குவல்ஸ் டு ரிமைனிங் கவர்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். நார்மலா அவங்க கிட்ட ஒரு 5 சாக்லேட் இருந்துச்சு, 5 கவர்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு போய் கடையில கொடுக்கும் போது தான் அவங்க கையில மீதி இருந்துச்சு, 2 சாக்லேட் மீதி இருந்துச்சு இல்லையா. அதை 3 டிவைட் பண்ணி இங்கே ஒரு 5 3 மீதி 2. இந்த மீதியை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஜாவால எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த மீதியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நீங்க மீதின்ற தொகையை எடுக்கலாம். எப்படின்னா, இப்போ இந்த 3 5 இருக்கு இல்லையா, இப்போ 5 3 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இது ரிமைண்டர் என்னவோ அது நம்மளுக்கு ரிசல்ட் ஆக வந்துடும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த 5 மீதி வேணும் அப்படின்னா, அப்போ கவர்ஸ் இன் ஹேண்ட் எடுத்துக்கேன், அதை எடுத்து மாடுலர்ஸ் 3 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, 5 மாடுலர்ஸ் 3 அப்போ என் கையில என்ன ரிமைனிங் கவர்ஸ் இருக்குமோ அந்த கவர்ஸ் இருக்கும். அப்புறம் டோட்டல் கவர்ஸ், டோட்டல் மொத்தமா அவன் எத்தனை சாக்லேட் சாப்பிட்ருப்பான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் சாக்கோ அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் ஈக்குவலிஸ்ட்டு. டோட்டல் சாக்கோ என்ன என்னவா இருக்கும், இப்போ கையில் அவன்கிட்ட எத்தனை சாக்லேட் இருக்கோ அதுதான் சாப்பிட்ருப்பான் கரெக்டுங்களா. அப்போ சாக்கோ இன் ஹேண்ட், சாக்கோ இன் ஹேண்ட் இதுதான் அவன் சாப்பிட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவன் சாப்பிட்ட மொத்த சாக்லேட் ஓகேங்களா. ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம், அவங்க கிட்ட இருந்த சாக்லேட்டை எடுத்து போய் கொடுத்து அதை சாரி அவங்க கிட்ட இருந்த கவர்ஸ் எடுத்துட்டு போய் கடையில கொடுத்து அதை சாக்லேட்டா மாத்த போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட மொத்த எத்தனை சாக்லேட் கவர் இருந்துச்சு, கவர் தின 15 இருந்துச்சு, ஸோ அதை எடுத்துட்டு போய் அந்த கடையிலேயே கொடுக்குறான் ஓகேங்களா. எத்தனை கவர் கொடுத்துருக்கான், 15 கவர் கொடுத்துருக்கான். அப்போ அந்த கடைக்காரர் அவனுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் பண்ண போறாரு, 5 சாக்லேட் ரிட்டர்ன் பண்ண போறாரு, 5 சாக்லேட். அப்போ அவன் கையில எத்தனை சாக்லேட் இருக்கும் இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அந்த 5 சாக்லேட் தான் அவன் கையிலுமே இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஹெச்ஓ சாக்கோ இன் ஹேண்ட், இப்ப கரண்டா அவன் கையில இருக்கிற அந்த 5 சாக்லேட் அந்த கவுண்டை வச்சுக்கிறேன். அப்புறம் கவர்ஸ் இன் ஹேண்ட், கவர்ஸ் இன் ஹேண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவன் கையில இருக்கிற அந்த 5 சாக்லேட்டுக்கான கவர் தான் அவன் கையில இருக்கும். ஸோ அதே போல சாக்கோ இன் ஹேண்ட் அது என்னவோ அதுவே அவன் கையிலயும் இருக்கும் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்புறம் ரிமைனிங் கவர்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ரிமைனிங் கண்டுபிடிச்சோம் கரெக்ட்டுங்களா. இப்ப அவன் கையில இருக்கிற சாக்லேட் 5, அந்த கவர்ஸ் தான் இப்ப அவன் கையில இருக்கிற சாக்லேட் 5னா அவன் கையில இருக்கக்கூடிய கவர்ஸுமே 5, அதை இப்ப 3 பிரிக்கிறான் அப்படின்னா எத்தனை வரும், 1 3 தான் வரும், மீதி 2 வரும் கரெக்ட்டுங்களா. 1 3 3 மீதி 2, அப்ப இந்த ரிமைண்டர் எடுத்து நான் ரிமைனிங் சாக்லேட்ல வச்சுக்கணும் கரெக்ட்டுங்களா. இதான் முன்னாடி பார்த்தோம். அப்ப கவர்ஸ் எனக்கு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ரிமைனிங் கவர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ரிமைனிங் கவர்ஸ் ஈக்வல்ஸ் டு கவர்ஸ் இன் ஹேண்ட், என் கையில இருந்த கவர்ஸ் ஹேண்ட், கவர்ஸ் இன் ஹேண்ட் என் கையில இருந்த கவரோட எண்ணிக்கை மாடுலோ 3. என் கையில எவ்வளவு கவர் இருக்கோ அதை 3 பிரிச்சு எத்தனை 3 வருதோ அதுக்குமே கடைக்காரர்கிட்ட கொடுக்க போறேன், அவர் எனக்கு சாக்லேட் கொடுக்க போறாரு. அப்ப ரிமைனிங் கவர்ஸ் நான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. இப்ப என்னோட டோட்டல் சாக்லேட், டோட்டல் சாக்கோ அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது, இப்ப நான் எத்தனை சாக்லேட் சாப்பிட்டிருப்பேன் அப்படின்ற க்வெஸ்சன் எப்படி வரும், இதுக்கு முன்னாடி நான் எத்தனை சாக்லேட் சாப்பிட்டேன் அது கூட இப்ப நான் எத்தனை சாக்லேட் சாப்பிட்டேன் அப்படின்னு ஆட் பண்ணா நமக்கு கிடைக்குமா. இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட சாக்லேட்டோட எண்ணிக்கை இந்த டோட்டல் சாக்கோ அப்படின்ற இந்த வேரியபிள் இருக்கா,
அப்ப அந்த வேரியபிள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா டோட்டல் சாக்கோ பிளஸ் இப்ப நான் என்ன எவ்வளவு சாப்பிட்டிருக்கேன் அப்படின்றது இந்த சாக்கோ என் கையில் இருக்கிற அந்த சாக்லேட்டோட எண்ணிக்கை இங்க ஆட் பண்ணிக்கலாம் சாக்கோ இன் ஹேண்ட் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டது மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 இப்போ நான் சாப்பிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்போ என்னோட டோட்டல் சாக்கோவில் 20 அப்படின்ற கவுண்ட் வந்து இருக்கும் கரெக்டுங்களா அப்போது ஓகே ரெண்டாவது ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அவன் 15 சாக்லேட் சாப்பிட்டான் ரெண்டாவது ஸ்டெப்பில் அவன் 5 சாக்லேட் சாப்பிட்டான் மொத்தம் 20 வந்துச்சு அடுத்து அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவன் கையில் இருந்து 5 சாக்லேட் இல்லையா இப்போ அவன் கையில் 5 சாக்லேட் கவர் இருக்குது அதில் மூணாக பிரித்து ஒரு பார்ட் ஒரு மூணு கவர் மட்டும் எடுத்துட்டு போய் கொடுப்பானா அவங்ககிட்ட இருந்த 5 சாக்லேட் கவர்ல மூணு மட்டும் எடுத்துட்டு போய் கடைக்காரர்கிட்ட கொடுத்து ஒரு சாக்லேட் வாங்கியிருப்போம் ஒரு சாக்லேட் வாங்கியிருப்போம் இப்ப அவன் கையில இருக்கிற சாக்லேட்டோட கவுண்ட் எத்தனை 1 அதை இங்க எழுதலாம் சாக்கோ இன் ஹேண்ட் இப்ப அவன் கையில இருக்கக்கூடிய சாக்லேட்டோட எண்ணிக்கை ஒரு சாக்லேட் அப்படின்றதுனால நான் இங்க 1 அப்படின்னு போட்டுக்கிறேன் கவர்ஸ் இன் ஹேண்ட் இந்த இடத்துல தான் கவர்ஸ் இன் ஹேண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டைரெக்டா நம்ம சாக்லேட் இன் ஹேண்ட் கையில் எவ்வளோ சாக்லேட் இருக்கோ அதை டைரெக்டா கவர்ஸ் இன் ஹேண்ட்ல வச்சிட்டோம் ஆனால் இப்போ என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பேலன்ஸ் ரிமைனிங் கவர்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால அதையும் இப்போ இருக்கிற என்னோட சாக்லேட்டோட கவர்ஸோட எண்ணிக்கையும் ஆட் பண்ணி தான் நம்ம வந்து கவர்ஸ் இன் ஹேண்ட்ல வைக்க முடியும் கரெக்டுங்களா அப்போ கவர்ஸ் இன் ஹேண்ட் கவர்ஸ் இன் ஹேண்ட் என்கிட்ட இருக்கிற சாக்லேட் இன் ஹேண்ட் இப்ப என்கிட்ட ஒரு சாக்லேட் இருக்கா அந்த சாக்லேட் இன் ஹேண்ட் சாக்கோ இன் ஹேண்ட் அதையும் பிளஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரிமைனிங் சாக்லேட் கவர் இருக்கு இல்லையா அதையும் நான் ஆட் பண்ணுவோம் ரிமைனிங் சாக்லேட்ல என்ன இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நம்ம 5 கவர் எடுத்து போய் கொடுத்து 3 கவர் கொடுத்துட்டு மீதி 2 கவர் வச்சிருந்தோம் இல்லையா அப்ப ரிமைனிங் கவர்ஸ்ல 2 இருந்திருக்கும் இல்லையா அந்த 2 அப்ப ரிமைனிங் கவர்ஸ் ரிமைனிங் கவர்ஸ் அதையும் ஆட் பண்ணி நம்ம இந்த கவர்ஸ் இன்ல வைக்கிறோம் அப்போ சாக்கோ இன் ஹேண்ட் 1 ரிமைனிங் கவர்ஸ் 2 அப்போ 3ன்ற வேல்யூ கவர்ஸ் இன் ஹேண்ட்ல வந்து இருக்கும் ஓகே இப்போ ரிமைனிங் கவர்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்க்கறோம் ரிமைனிங் கவர்ஸ் இப்போ ரிமைனிங் கவர்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி 2 பேலன்ஸ் கவர்ஸ் இருந்துச்சு இப்போ ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து பிளஸ் 1 மொத்தம் 3 ஆச்சு 3ல எத்தனை 3 இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 3 தான் இருக்கு பேலன்ஸ் எம்டி அப்போ ரிமைனிங் கவர்ஸ் அவங்ககிட்ட 0 தான் இருக்கும் அது எப்படி கண்டுபிடிப்போம் ஆஸ் யூஸ்வல் கவர்ஸ் இன் ஹேண்ட் மாடுலோஸ் 3 மாடுலோ 3 அப்படின்னு கொடுத்தோம்னா கவர்ஸ் இன் ஹேண்ட் இப்போ கையில் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த 3ன்ற வேல்யூ இருக்கும் இந்த 3 மாடுலோ 3 அப்படின்னு வரும்போது இதுக்கு 0 அப்படின்றது ஆன்சரா வரும் இப்ப ரிமைனிங் கவர்ஸ் நமக்கு எதுவுமே இல்ல கேட்டுங்களா இப்ப எத்தனை சாக்லேட் சாப்பிட்டிருப்பான்னு பாக்குறோம் டோட்டல் சாக்கோ குறிச்சுட்டு ஆல்ரெடி அவன் 20 சாப்பிட்டிருந்தான் இப்போ ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான் இல்லையா அந்த சாக்லேட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன் டோட்டல் இப்ப டோட்டல் சாக்கோ கண்டுபிடிக்க போறோம் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆல்ரெடி அவங்ககிட்ட டோட்டல் சாக்கோ 20 இருந்துச்சு அதோட இப்ப வாங்கிட்டு வந்தா அந்த ஒரு சாக்லேட் ஆட் பண்ணி 21 அப்படின்றத வரைக்கும் போறோம் டோட்டல் சாக்கோ பிளஸ் இப்ப வாங்கிட்டு வந்த சாக்கோ என்ன சரிங்களா இப்ப நம்ம டோட்டல் சாக்கோல என்ன இருக்கும் 21 அப்படின்றது இருக்கும் இதே இது மூணாவது ஸ்டெப் சரிங்களா இதே ஸ்டெப்பை மறுபடியும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நான் எழுதுறேன் இப்போ மூணாவது ஸ்டெப் முடிஞ்சது நாலாவது ஸ்டெப்பா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அவன் கையில மொத்தம் 3 கவர் இருக்கும் இந்த 3 கவர் எப்படி வந்துச்சு அவங்க கிட்ட ஆல்ரெடி இருந்த 2 கவர் பிளஸ் இப்போ வாங்கிட்டு வந்த சாக்லேட்டோட ஒரு கவர் சேர்த்து 3 கவர் இருக்கும் அந்த 3 கவரையும் எடுத்துட்டு போய் இந்த கடைக்காரர் கிட்ட கொடுக்குறான் இந்த 3 கவரையும் கொடுத்தா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிலுக்கு ஒரு சாக்லேட் தராரு இப்போ அவன் கையில எத்தனை சாக்லேட் இருக்கும் ஒரு சாக்லேட் இருக்கும் கரெக்டுங்களா அப்போ நான் சாக்கோ இன் ஹேண்ட் சாக்கோ இன் ஹேண்ட் அப்படின்னு வச்சு இப்போ நான் வாங்கிட்டு வந்த ஒரு சாக்லேட் வச்சுக்கிறேன் அப்போ கவர்ஸ் இன் ஹேண்ட் எவ்வளவு இருக்கும் COVE இப்போ கவர்ஸ் இன் ஹேண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
covers in hand. Covers in hand அதை கண்டுபிடிச்சோம். Chaco in hand plus remaining covers. இத கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட ஏதோ remaining cover இருக்காது. ஓகேங்களா? அப்ப ஜீரோ தான். As usual நம்ம எப்பவும் போல போட்டுருவோம். Chaco in hand plus remaining covers. அப்ப சாக்கோ இன் ஹேண்ட்ல எவ்வளவு இருக்கும்? சாக்கோ இன் ஹேண்ட் 1 பிளஸ் ரிமைனிங் கவர்ஸ் 0. இப்போ கவர்ஸ் இன் ஹேண்ட்ல என்ன இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 1ன்ற வேல்யூ இருக்கும். அப்ப ரிமைனிங் கவர்ஸ் ஏதாவது இருக்குமா செக் பண்றோம். ரிமைனிங் கவர்ஸ் ரிமைனிங் கவர்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படினு பார்த்தது. அது நம்ம என்ன பண்ணோம்? கவர்ஸ் இன் ஹேண்ட் என்னவோ அதை மாடுலஸ் 3 அப்படினு பண்ணிட்டு அதை நம்ம இங்க எடுத்து வந்துச்சோம். கவர்ஸ் இன் ஹேண்ட் என்னங்க இருக்கு? கவர்ஸ் இன் ஹேண்ட் கவர்ஸ் இன் ஹேண்ட் மாடுலோ 3 அப்படினு போட்டு எடுத்து வந்தோம். கவர்ஸ் இன் ஹேண்ட்ல நம்ம கையில இருக்குது இங்க 1ன்ற வேல்யூ தான் இருக்கு. மாடுலோ 3 அப்படினு போட்டோம் அப்படினாலும் நமக்கு 1 தான் வரும். சோ ரிமைனிங் கவர் 1 வந்துச்சு அப்படினா அப்புறம் டோட்டல் கண்டுபிடிக்கணும் இல்லையா? டோட்டல் சாக்கோ எத்தனை சாக்லேட் சாப்பிட்டிருக்காங்க அப்படினு நாம கண்டுபிடிக்க போறோம். டோட்டல் சாக்கோ கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி டோட்டல் சாக்கோல 22 இருந்துச்சு. 21 சாக்லேட் சாப்பிட்டிருந்தான். இப்போ புதுசா ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டிருக்கான். அதையும் ஆட் பண்றோம். டோட்டல் சாக்கோ பிளஸ் இப்போ வாங்கின சாக்கோ இன் ஹேண்ட் இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் சாக்கோல எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 இருக்கு. இப்போ வாங்கின அந்த 1 ஆட் பண்ணா மொத்தமா 22 சாக்லேட் சாப்பிட்டிருக்கான் அப்படின்றது வந்துருச்சு. இதுதான் இந்த ப்ரோக்ராமுக்கான லாஜிக். இந்த இப்போ கண்டினியூவா ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்யறோம்ன்றது இதுல தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் 1 2 3 4 இந்த வேலையை திரும்ப திரும்ப செய்யறோம். ஆனா 100% செய்யறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு. அதை மட்டும் மாத்திட்டோம் அப்படின்னா இதை நம்ம லூப்பிங் எடுத்துட்டு போயிடலாம். என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்கலாம். எது இதெல்லாம் சேமா இருக்கு அப்படின்னு பாக்கலாம். இங்க சாக்கோ இன் ஹேண்ட் ஒவ்வொன்றுலயும் ஒரு ஒரு வேல்யூ இருக்கு. சரி, இது அப்புறம் கடைசியா பாத்துக்கலாம். அப்புறம் கவர்ஸ் இன் ஹேண்ட்ல என்ன இருக்கு, சாக்கோ இன் ஹேண்ட்ல என்ன இருக்கு, அதான் இருக்கு. இங்கேயும் அதான் இருக்கு. இங்க மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க வந்து சாக்கோ இன் ஹேண்ட் பிளஸ் ரிமைனிங் கவர்ஸ் அப்படின்றது சேர்ந்து இருக்கு. அப்போ இந்த இடத்த கான்ஸ்டன்டா வச்சிருவோம். இந்த ஏரியாவை கான்ஸ்டன்டா வச்சிடலாம். ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் டைம் போனா எத்தனை வாட்டி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு 15 வந்திருக்கலாம், 20 வந்திருக்கலாம். அதனால இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா வந்து நார்மலா கான்ஸ்டன்டா வச்சிருவோம். இந்த ஏரியா மட்டும் தொடர்ச்சியாக இருக்கா இதை லூப்பிங் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பண்ணலாம். இப்ப பாருங்க, இந்த ஏரியால கவர்ஸ் இன் ஹேண்ட் சாக்கோ இன் ஹேண்ட் அதே அப்படியே எடுத்து வச்சிடறோம். இங்க மட்டும் சாக்கோ இன் ஹேண்ட் பிளஸ் ரிமைனிங் கவர்ஸ் அப்படின்றதுனால ஆட் பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயுமே அந்த இந்த ரிமைனிங் கவர்ஸ் தான் ஆட் பண்ணலாம். பிளஸ் ரிமைனிங் கவர்ஸ் இந்த ரிமைனிங் கவர்ஸ் எதுக்காக ஆட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ரிமைனிங் இருந்தா ஆட் ஆகும். இங்க ரிமைனிங் இனிஷியலா 0 இருக்கும், கரெக்டா? இங்க ரிமைனிங் சாக்லேட் கவர் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? கவர்ஸ் என்ன மாடுலஸ் 3 இந்த இடத்துல 15 மாடுலஸ் 3 போடும்போது 0ன்றது தான் நமக்கு ஆன்சர் ஆகும். அப்போ ஆஸ் யூஸ்வல் இருந்தாலும் இல்லைனாலும் இது எப்பயும் போல நடந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ இந்த இங்கே ரிமைனிங் கவர்ஸ்ன்னு போறதுனால எந்த பாதிப்பும் இல்லைன்றதுனால இங்கேயுமே நான் ரிமைனிங் கவர்ஸ் அப்படின்னு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்புறம் இங்கே என்ன ஆல்ரெடி இருக்கு, அப்போ இந்த செகண்ட் லைன் இங்க இங்க இந்த இடத்துல மூணு இடத்துலயுமே காமனாக தான் இருக்கு. அடுத்தது என்ன, ரிமைனிங் கவர்ஸ். ரிமைனிங் கவர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? கவர்ஸ் இன் ஹேண்ட் என்ன ஒரு கையில் என்ன கவர்ஸ் இருக்கும் அதே மாடுலஸ் 3. இந்த லைனை பாருங்க, இங்கேயும் அதே லைன், இங்கேயுமே அதே லைன் தான் இருக்கு. அப்போ மூணு இந்த ரெண்டு லைனுமே மூணு இதுலையுமே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அப்புறம் டோட்டல் சாக்கோ பாருங்க, டோட்டல் சாக்கோ பிளஸ் சாக்கோ இன் ஹேண்ட் இது சேம். இங்கேயும் அதான் கொடுத்துருக்கோம், இங்கேயும் அதான் கொடுத்துருக்கோம். அப்போ மாறுற ஒரே ஒரு லைன் பாத்தீங்கன்னா இந்த லைன் மட்டும் தான். இங்க 5 வருது, இங்க 1 வருது, அங்க 1 வருது. மீதி இருக்கிற அந்த மூணு லைனுமே சிமிலரா தான் இருக்கு. இதை எப்படி லூப் எடுத்துட்டு வரலாம், எப்படி இதை இந்த நம்பரை மாத்தலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா 5 இருக்கு. இந்த 5 எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 மொத்தம் எத்தனை சாக்லேட் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். 15 கவர் இருக்கு அப்படின்னா என்னோட கவர்ஸ் எவ்வளவு இருக்கும் அதுதான் நம்ம சாக்லேட்டா மாத்திருக்கோம், கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நான் கிட்ட 15 இருக்கும், 15 கவர் இருந்திருக்கும். அதை மூணால வகுத்தோம் அப்படின்னா 5 15 0. இங்க ஈவுன்னு ஒன்று வருது இல்லையா, அந்த ஈவு தான் என்னோட கரண்டா கையில இருக்கிற சாக்லேட். என்கிட்ட ஃபர்ஸ்ட் 15 சாக்லேட் இருக்கும், அதோட கவர் எடுத்துட்டு போய் கொடுத்துதானே என்கிட்ட அடுத்த சாக்லேட் வருது. ஸோ என்கிட்ட இருக்கிற சாக்லேட் கவரத்தை மூணால வகுத்து அதுல வர ஈவு தான் எனக்கு கிடைக்கிற சாக்லேட் கவுண்ட். அப்போ இங்க நான் என்ன எழுதிக்கலாம், டைரக்டா 5 எழுதாம என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது இல்லையா கவர்ஸ்,
என்கிட்ட இருக்கிற கவர்ஸ் இன் ஹேண்ட், கையில இருக்கிற கவர்ஸ் கவர்ஸ் இன் ஹேண்ட், கவர்ஸ் இன் ஹேண்ட் மாடுலோ. இந்த இடத்துல நம்மளுக்கு மாடுலோ ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மீதி கிடைச்சது. எனக்கு ஈவு கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க டிவைட் நார்மலா டிவைட் இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈவு என்னவோ அந்த தொகை கிடைச்சிடும். இந்த அஞ்சுன்ற தொகை நம்ம டைரக்டா டிவைட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நம்ம கையில கரெக்டா கவர்ச்சின அஞ்சு இருக்கும். அந்த அஞ்ச மூணால வகுத்தோம் அப்படின்னா ஈவு என்னங்க வரும் அப்படின்னு, அஞ்ச மூணால வகுத்தோம் அப்படின்னா ஈவு ஒண்ணுதான் வரும், மீதி நம்ம எடுக்க போறது இல்ல. சோ அதனால என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இப்போ கவர்ஸ் கரண்டா என் கையில இருக்கிற கவர்ஸ் இன் ஹேண்ட், கையில இருக்கக்கூடிய அந்த கவர்ஸ் இன் ஹேண்ட டிவைடட் பை த்ரீ போட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒண்ணுன்னு வந்துடும். அதே போல இங்கேயும் பண்ணிடலாமா? இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இப்போ அந்த கவர்ஸ் எல்லாம் மாத்தி அவங்க மொத்தம் மூணு கவர்ஸ் இருக்கும், அந்த கவர்ஸ கவர்ஸ் இன் ஹேண்ட் டிவைடட் பை த்ரீ அப்படின்னு போட்டோம்னா இங்க ஒண்ணுன்னு வரும். அப்போ இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் எல்லாமே சேமா இருக்கு. அப்பனா இதை நம்ம லூப்புக்கு எடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா? இது எப்படி லூப்புக்கு எடுத்துட்டு வரலாம் பாருங்க. இதை நம்ம கான்ஸ்டன்டா வச்சிருவோம் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அப்ப ஏதாவது ஒன்னுத்த மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே அழிச்சிடலாமா? இப்ப எக்ஸாம்பிள் இது எல்லாமே தேவை கிடையாது. இந்த லைன் போடுவேன், இந்த நாலு லைன் தேவையில்லை, இந்த நாலு லைன் தேவையில்லை, இந்த மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இதை ப்ரோக்ராம் மாத்திடலாம். இதுல என்ன கண்டிஷன் பேஸ் பண்ணி இதை நான் நிறுத்தணும்? லூப்பிங்னாலே கண்டினியூவா போயிட்டே இருக்கும், அது ஏதாவது ஒரு கண்டிஷன் சொல்லி அதை நிறுத்தணும். நம்ம கிட்ட கவர்ஸ் மூணுக்கு குறைவா இருந்துச்சு அப்படின்னா அதை நான் நிறுத்திடணும். கரெக்டுங்களா? ஏன்னா அந்த கடைக்காரர் எனக்கு மூணு இருந்தா மட்டும்தான் சாக்லேட் தருவார், மூணுக்கு கம்மியா இருந்தா தர மாட்டார். ஸோ இதோட கண்டிஷன் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இங்கேயும் எழுதுறேன், ஒயில் போட்டுடலாமா? ஒயில் என்கிட்ட இருக்கிற கவர்ஸோட கவுண்ட் மூணுக்கு குறைவா இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னு அப்படி இருந்துச்சுன்னா இந்த லூப் பண்ணி எடுத்துக்கணும். அப்ப கவர்ஸ் இன் ஹேண்ட், கவர்ஸ் இன் ஹேண்ட் மூணுக்கு குறைவா இருக்கக்கூடாது. கவர்ஸ் இன் ஹேண்ட் கிரேட்டர் தென் ரெண்டா இருக்கணும், ரெண்டுக்கு மேல இருந்தா மட்டும் இந்த லூப் நடக்கணும் அப்படின்னு எழுதலாமா? அப்ப நான் இங்க ஸ்டார்ட் பண்ணி இதோட நிறுத்திடலாமா? அப்ப இந்த லைன் ஆஃப் கோட் தேவை கிடையாது, அப்புறம் இதுவும் எனக்கு தேவை கிடையாது. அப்போ இதோட நம்மளோட லூப் ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. இங்க நான் வெளியே வந்து பிரிண்ட், இப்ப என் கையில இருக்க டோட்டல் சாக்லேட் எத்தனை சாப்பிட்டுருக்காங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். டோட்டல் சாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 22 ஆன்சர் வரும். ஓகே, இதை எப்படி நம்ம ப்ரோக்ராம்ல எடுத்துட்டு வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி எத்தனை வேரியபிள்ஸ் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு தேவையோ அத்தனை வேரியபிள்ஸும் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கலாம். முதல்ல இன்டிஜர் சாக்கோ இன் ஹேண்ட், ஃபர்ஸ்ட் சாக்கோ இன் ஹேண்ட் என்கிட்ட 15 இருக்கும், ஸோ அதை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அப்புறமா இன்டிஜர் கவர்ஸ் இன் ஹேண்ட், கவர்ஸ் இன் ஹேண்ட் நம்மளுக்கு தெரியும் சாக்லேட்ஸ் எத்தனை இருக்கும், அதுதான் இப்போ இன்டெக்ட் கவர்ஸ். ஸோ அதனால அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மூணாவது வேரியபிளா இன்டிஜர், இப்போ ரிமைனிங் கவர்ஸ் எதனா இருக்கா செக் பண்ணுறேன். ரிமைனிங் கவர்ஸ், ரிமைனிங் கவர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற கவர்ஸ் இன் ஹேண்ட் மாடுலஸ் 3 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் கவர்ஸ் என்ன அப்படின்றது வந்துடும். அடுத்ததா இன்டிஜர் டோட்டல், டோட்டல் சாக்லேட்ஸ் அதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். டோட்டல் சாக்கோ இனிஷியலாக என்கிட்ட இப்போ கரண்டாக எத்தனை சாக்லேட் இருக்கோ அதுதான் என்னோட டோட்டல் சாக்கோ, அதை நான் மென்ஷன் பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? முதல்ல நம்ம ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தா மாதிரி நாலு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த லூப் எத்தனை வழி ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். வைல் லூப் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா மாதிரி சாக்லேட் கவர்ஸ் இன் ஹேண்ட் வந்து எப்போ என்கிட்ட மூணுக்கு குறைவாக இருக்கோ இப்போ நம்ம லூப் போட போகிறோம். லூப்புக்கு இந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் என்கிட்ட கவர்ஸ் இன் ஹேண்ட் வந்து அதாவது மூணுக்கு குறைவாக எப்போ இருக்கும் அப்போ நான் அந்த ரூப்பை நிறுத்தணும். அப்போது ரெண்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நான் இதை ரூப்பை கண்டினியூ பண்ணலாம். அப்போது நான் ஒயில் போயிட்டு ஒயிலில் கவர்ஸ் இன் ஹேண்ட், கவர்ஸ் இன் ஹேண்ட் கிரேட்டர் தென் ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் கடைக்கு போய் நான் வந்து சாக்லேட் வாங்கிக்கலாம். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த லூப்புக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்? ஓகே, சாக்கோ இன் ஹேண்ட்
சாக்கோ கேன் ஆட். சோ இப்போ வந்து சாக்கோ கேன் என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கனா ஒவ்வொரு வாட்டியும் என் கையில இருக்க சாக்லேட்டோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு மாறிட்டே இருக்கும். ஏன்னா நான் இருக்கிற கவர்ஸ் பேஸ் பண்ணி தான் எனக்கு இருக்கிற சாக்லேட் இருக்கும். அதனால இப்போ என்ன பண்றேன், சாக்கோ கவர்ஸ் இன் ஹேண்ட். இப்போ என்கிட்ட இருக்க எத்தனை கவர் இருக்கோ அதை டிவைட் பண்ணி மூணால டிவைட் பண்ணி வர ஆன்சர் தான் என்கிட்ட இருக்க சாக்லேட் சாக்லேட்ஸ் இன் ஹேண்ட். கரெக்டுங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவர்ஸ் இன் ஹேண்ட். கவர்ஸ் இன் ஹேண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாருங்க. கவர்ஸ் இன் ஹேண்ட் இப்போ என்கிட்ட இருக்கிற சாக்லேட், இப்போ என் கையில் எத்தனை சாக்லேட் கரண்டாக இருக்கோ அந்த சாக்லேட் அவட கவர்ஸ் பிளஸ் ரிமைனிங் ஏதாவது என்கிட்ட சாக்லேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே இந்த கவர்ஸ் இன் ஹேண்டில் நான் ஆட் பண்ணிப்பேன். அதனால ரிமைனிங் சாக்லேட்ஸ் அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். கவர்ஸ் இன் ஹேண்ட் வந்து இப்போ கவர்ஸ் இன் ஹேண்ட் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த சாக்லேட் இன் ஹேண்ட் இப்போ கரண்டாக என்ட எத்தனை சாக்லேட் இருக்கோ அதோட எண்ணிக்கை அதோட கவர்ஸோட கவுண்ட் பிளஸ் ரிமைனிங் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையுமே இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரிமைனிங் கவர்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கவர்ஸ் இன் ஹேண்டில் வச்சுக்கிறேன். அடுத்ததான் ரிமைனிங் கவர்ஸை கண்டுபிடிக்கணும். ரிமைனிங் கவர்ஸ் அடுத்ததா ரிமைனிங் கவர்ஸை கண்டுபிடிக்கணும். ரிமைனிங் கவர்ஸ் ஈக்குவல்ஸ் டு ரிமைனிங் கவர்ஸ் நம்ம ஆல்ரெடி இங்கே மேலே கண்டுபிடிச்சிருப்போம். கவர்ஸ் இன் ஹேண்ட் கையில் இப்போ என்கிட்ட எத்தனை கவர்ஸ் இருக்கோ அதை மாடுலஸ் 3 போட்டோம் வரணும்னா வர ஆன்சர் தான் நம்மளுக்கு ரிமைனிங் கவர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அதே எப்படி காப்பி பண்ணி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், டோட்டல் கவர்ஸை கண்டுபிடிக்கணும். டோட்டல் சாக்கோஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். டோட்டல் சாக்கோ ஈக்குவல்ஸ் டு இப்போ லாஸ்ட்டாக என்கிட்ட டோட்டல் சாக்கோவில் 15 இருந்துச்சு. ஸோ அதையுமே சேர்த்து டோட்டல் சாக்கோ பிளஸ் இப்போ என்கிட்ட கரண்ட்டாக எத்தனை சாக்லேட் இருக்குது அப்படின்றதையும் ஆட் பண்ணி மொத்தத்தையும் நான் என்னோடய டோட்டல் சாக்கோவில் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி அசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த டோட்டல் சாக்கோவை இந்த லூப் முடிஞ்சு வெளியே வரும்போது நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். சிஸ்டம் சிஸ்டர் கொடுத்து இந்த இடத்துல நான் டோட்டல் சாக்கோவை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்படி பிரிண்ட் பண்ணும்போது இப்போ நான் 15 சாக்லேட் கரண்ட்டாக நான் கடையில் போய் வாங்கியிருக்கேன் அப்படின்னா மொத்தமாக நான் எத்தனை சாக்லேட் சாப்பிட்ருப்பேன், 22 சாக்லேட் சாப்பிட்ருப்பேன். கரெக்டாக வருதுங்களா? அதே போல் இப்போ நான் இன்கேஸ் 15 சாக்லேட் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா எத்தனை சாக்லேட்ஸ் வரணும், 5 பிளஸ் 2. ஓகேங்களா? மொத்தம் 7 சாக்லேட் வரணும். 7 சாக்லேட் நமக்கு வந்துச்சு. இன்கேஸ் நான் 3 சாக்லேட் குறைவாக நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா 2 சாக்லேட் தான் இருக்கும். அதுக்கு எனக்கான ஆன்சர் என்ன வரணும், 2 சாக்லேட் தான் வரணும். கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். கரெக்டாக 2 சாக்லேட் வருது. ஓகேங்களா? அப்போ இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு லாஜிக்கோடு சந்திப்போம்.